புதியுகம் நேர்கள் அனைவருக்கும் ஆர்த்தியின் அன்பு வணக்கங்கள் இந்த நிகழ்ச்சி சிகரம் தொடுவோம் வாழ்க்கையில் நம்ம வந்து மகிழ்ச்சியாக இருக்கும்பொழுது நம்மளுடைய குடும்பத்தார் நண்பர்கள் நமக்கு ரொம்ப பிடித்தமானவர்கள் எல்லாருமே வந்து நமக்கு நினைவுக்கு வருவாங்க ஆனால் வாழ்க்கையில் நம்ம அடிப்பட்டு அடிப்பட்டு அதிலிருந்து ஒரு பாடம் கற்றுக்கொள்ளும் பொழுது இதை மாதிரி நம்மளை திருத்தின ஒரு நபர் கண்டிப்பாக நம்மளுடைய குருவாக தான் இருக்க முடியும் அப்படின்ட்டு ஏதாவது ஒரு இடத்துல நிச்சயமாக நாம் படித்த நம்மளுடைய ஆசிரியரை கண்டிப்பாக வந்து நம்ம நினைவுக்கு வருவோம் அந்த அளவுக்கு குரு என்பவர்கள் தகப்பன் தாய் மாதிரி முக்கியமான ஒரு இடத்துல இருக்கக்கூடியவங்க அப்படி மாதா பிதா குரு அப்படின்ற அந்த ஸ்தானத்துக்கு அவ்வளவு முக்கியம் ஏன் அப்படின்னா கல்வி அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் அப்படின்றத உணர்த்தக்கூடியவர்கள் நிச்சயமா வந்து குருமார்களாக தான் இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு கல்வியாளர் தான் இன்றைக்கு நம்ம வந்து இங்க சந்திக்க போறோம் டாக்டர் ஏ எஸ் ஏ ஜெரால்டு ஞானரத்தினம் அவர்கள் நமக்காக காத்துட்டு இருக்காங்க அவருடைய வாழ்க்கை பயணம் முழுக்க முழுக்க கல்வி சார்ந்த மாணவர்களோடு ஒருங்கிணைந்த ஒரு வாழ்க்கையாக தான் இருந்திருக்கு அதை பற்றி இன்றைக்கு நாம் விளக்கமா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் ஐயா ஒரு குருவை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு கல்வியாளர் இருக்கும் பொழுது ஒரு முழு நூலகமே ஒரு மனிதராய் பார்க்கக்கூடிய கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு இன்றைக்கு நிறைய அனுபவங்களை கேட்டு முன்பாக உங்களுடைய குழந்தை நம்ம துவங்கலாம்னு நினைக்கிறேன் உங்களுடைய பெயருக்கு ஏற்றார் போலவே உங்களுடைய வாழ்க்கையும் அமைஞ்சிருக்கு ஞானரத்தினம் அப்படின்ற அந்த ஞான ஏற்றார் போலவே பெயர் வச்சிருக்காங்க கண்டிப்பா அந்த பெற்றோருக்கு நான் வந்து வாழ்த்துக்களை நிச்சயமா தெரிவிக்கணும் அவங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார் எனக்கு அப்பா வந்து அந்தோணிசாமி அம்மா வந்து அருள்சீலி தேனி மாவட்டத்தில் ஒரு சின்ன கிராமம் எர்சக்கநாயக்குண்டம் சொல்லி ஒரு சிறிய கிராமம் நான் பிறந்தது தேனியில் நான் தான் மூத்த பையன் அவங்களுக்கு அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கல்வி தான் சொத்து அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அதாவது மூணு குழந்தை அவங்களுக்கு மூன்று பேரையுமே படிக்க வைக்கணும் கிராமத்தில் இருந்தால் கூட என்னை ஆறாவது வகுப்புலேயே ஹாஸ்டலில் மதுரையில் ஹாஸ்டலில் படித்தேன் அதுக்கப்புறம் காலேஜ் வந்து பழையபடி திருச்சி சென்ட் ஜோசப்ஸ் அங்கே காலேஜ் ஹாஸ்டல் ஸோ ஒரு பிஜி வரைக்கும் அவங்க வந்து ஒரு சின்ன கிராமத்தில் இருந்தால் கூட பிள்ளைங்களை படிக்க நினச்சி அதுதான் வாழ்க்கை என்று சொல்லி பண்ணாங்க அதுதான் வந்து ஒரு அடித்தளமாக இருந்தது அந்த எம்எஸ்சி முடித்த உடனேயே உடனடியாக ஒரு எயிட ஹையர் செகண்டரி ஸ்கூலில் எஸ்பிகே ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு அருப்புக்கோட்டையில் அது எனக்கு தெரியாத இடம் அது விருதுநகர் மாவட்டம் அங்கே வந்து உடனடியாக எனக்கு ஆசிரியர் ஆசிரியர் பணி கிடைச்சது இப்போ ஆசிரியர் பணி அப்படிங்கிறத வந்து நீங்களாகவே தேர்வு செஞ்சீங்களா சிறு வயதில இருந்தே நட்பு சூழ நீங்க வந்து கண்டிப்பாக வளர்ந்துருப்பீங்க ஒவ்வொருத்தர் மனசுல ஒவ்வொரு கனவு இருந்திருக்கும் டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் வெளிநாடு போகணும் அப்படின்ற நிறைய கனவுகள் இருந்துட்டு இருக்கும் இந்த ஆசிரியர் பணி அப்படின்ற அந்த ஒரு கனவு எப்போத்திலிருந்து உங்களுக்குள்ள உருவாச்சு அப்படின்றது நினைவில் இருக்குங்களா ஆக்சுவலாக ஆசிரியர் ஆகக்கூடாதுன்னு நினைச்சிருந்தேன் ஒரு இன்ஜினியராகணும் என்னுடைய ஆசை இன்ஜினியரானேன் பட்டு நான் படிக்கும்போது பியூசி பியூசியில் ரொம்ப நல்ல மதிப்பெண் தான் பட் வந்து சில காரணங்கள் ஒன்று வந்து ரெண்டு காரணம் சொல்லலாம் ஒன்று அப்பா நான் வந்து ஓசி கேட்டகரி ஒன்று அடுத்து ஒரு இன்டர்வியூன்னு ஒன்று இருந்தது ஸோ இது வந்து கிளியர் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை எல்லோரும் மார்க் பேசிஸில் நிச்சயமாக கிடைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க பட் இது கிடைக்கல ஸோ இமீடியட்லாக பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி ஜாயின் பண்ணேன் அதுக்கப்புறம் எம்எஸ்சி முடிக்கும் போது என்னுடைய ஐடியா என்னவாக இருந்ததுன்னு சொன்னால் ஒரு ஃபேக்டரிக்கு போயிடணும் ஒரு அட்டாமிக் அது அப்பாயின் அங்கே உடனே கிடைச்சது எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸேஞ்ச் மூலமாக உடனடியாக பிஎட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை டீச்சர்ஸ் கண்டிப்பா குவாலிஃபிகேஷன் வந்து பிஎட் ஆனால் பிஎட் இல்லாமல் அந்த காலக்கட்டத்தில் நான் அவைலபிலிட்டி ஆஃப் கேண்டிடேட்ஸ்ன்னு சொல்லும்போது அவங்க அப்பாயின் பண்ணிடுறாங்க ஸோ அப்பாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதில் ஆசையாக வர ஆரம்பிச்சது ஏன்னா அந்த ஊரில் அந்த மாணவர்களுடைய ஒரு மரியாதை டீச்சர்ஸ் மேலே கொடுத்த ரெஸ்பெக்ட்டு மோரோவர் ஒவ்வொரு வருஷமும் நான் இன்ஜினியரிங் போக முடியல பட் மோர் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு இன்ஜினியரிங்கோ மெடிசனுக்கோ நம்ம அனுப்புகிற வாய்ப்பு கிடைச்சது எவ்ரி இயர் வந்து ஒரு செவன் டு டென் ஸ்டூடெண்ட்ஸ் மெடிக்கல் காலேஜ் போவாங்க சோ மோர் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ் இது போல மற்ற மற்ற நீங்கள் போகணும் நினைச்ச இடத்துக்கு நிறைய மாணவர்களை உங்கள் மூலமாக அனுப்பி வைக்கிறதுக்காக வாய்ப்புகள் வந்து கிடைச்சது அதற்கு அந்த பகுதிக்கு போவதற்கு முன்பு உங்களுக்கு முதல் அனுபவம் ஆசிரியர் அப்படின்றது அந்த இடத்துல அப்போ கண்டிப்பா உங்களுக்குள்ள உங்களை ஆண்ட ஒரு குருதா இருந்திருப்பாரு

அந்த எங்கள் கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில் நிறைய பேர் அதாவது இண்டிவிஜுவலாக ஒருத்தர் சொல்கிறத விட ஹெச்ஓடி அருள்ராஜன் ஒருத்தர் இருந்தார் அப்புறம் டிவி ஆண்டனின்னு ஒருத்தர் இருந்தார் ஸோ இந்த மாதிரி நிறைய எல்லாருமே அவங்களுடைய பங்களிப்பு அமால்கமேஷன் ஆஃப் ஆல்ன்னு சொல்லலாம் மோர் ஓவர் அதுக்கடுத்து ப்ரொஃபஷனில் சேர்ந்ததுக்கு அப்புறம் நான் எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு என்னென்னு கேட்டால் ஸ்கூலில் டீச்சர் எனக்கு அது நேட்டிவ் இல்லாதனால அந்த ஸ்கூலில் ஹாஸ்டல் இருந்தது ஹாஸ்டலில் வாடன்

அது வந்து ரொம்ப ஹெல்ப் இருந்தது ஒரு ஆறு வருடம் திருமணத்துக்கு முன்னாடி அங்க இருந்தேன் அது வந்து மாணவர்களோடையே இருந்து அவங்களுடைய அவங்களுடைய பயணத்துல கூடயே போற மாதிரி இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது ஆரம்பத்திலிருந்தே ஞானரத்னம் சார் அவர்கள் வந்து எப்படி ஒரு மிடில் பெஞ்சா ஃபர்ஸ்ட் பெஞ்சா லாஸ்ட் பெஞ்சா எந்த மாதிரியான ஒரு மாணவர்களுக்கு வந்து கொஞ்சம் குட்டை அதனால ஷாட்டி ஓகே சோ

கொஞ்சம் நாள் பட நாள் பட அவங்களோட அரவணைச்சி பங்கு நான் ரொம்ப போக பாடம் இருக்க மாட்டேன் அந்த பாடத்தோடு சேர்ந்து என்னென்ன சொல்லணுமோ எல்லா விஷயங்களும் அதாவது மாரல் இன்ஸ்ட்ரிக்ஷன் இல்லைன்னு சொல்லுவாங்க இப்போ ஆனால் அந்த நிச்சயமாக ஒவ்வொரு அந்த பாட வேளையிலையும் மாரல் இன்ஸ்ட்ரிக்ஷன் ஏதோ ஒரு வழியில் நடைமுறை நாட்டு நடப்பை பேஸ் பண்ணி நிச்சயமாக என்னுடைய சப்ஜெக்ட் கெமிஸ்ட்ரியாக இருந்தாலும் நிச்சயமாக ஒரு ஸ்டோரியோட சேர்ந்து லிங்க் ஆகித்தான் அப்போதான் மாணவர்களுக்கும் உங்களுக்கு உள்ள கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்ல முடியும் சரிங்க சார் இப்போ எல்லாருமே சொல்லக்கூடியது என்னென்னா ஒரு ஆசிரியர் வந்து பல பேரை உருவாக்கி விட்டுட்டு அவங்க அதே இடத்துலயே நின்று அடுத்தடுத்து வரக்கூடியவங்களை உருவாக்கிக்கிட்டே போவாங்க ஆனால் காலம் இப்போ மாறிடுச்சு ஆசிரியர்களும் வளர்ந்து கொண்டே தான் இருக்காங்க அவங்கள வந்து அடுத்தடுத்த நிலைக்கு கொண்டு செலுத்திட்டே தான் இருக்காங்க அந்த எண்ணம் உங்களுக்கு எப்போ வந்தது அடுத்தடுத்து நீங்க என்ன மாதிரி உங்கள மெருகேற்றுக்கிட்டீங்க என்னுடைய முழு கவனமும் வந்து பாடத்துல தான் கெமிஸ்ட்ரி தான் வேற இல்லை ஸ்லோவாக என்ன ஆகிருச்சு டீச்சர்ஸுக்கு ஓரியன்டேஷன் கொடுப்பேன் டீச்சர் ஓரியன்டேஷன்ஸ் அதுக்கப்புறம் கிளாஸில் நடத்தும் பொழுதே வந்து பசங்களுக்கு ரொம்ப சிம்பிளா நோட்ஸ் கொடுக்கறது மாதிரி அந்த பாடப்பகுதியை ப்ரீஃப் பண்ணிடுவாங்க நடத்தின பாடப்பகுதியை அவங்க சின்ன சின்னக்குன்னு எழுதிருவாங்க இது வந்து நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்தது ஸோ ஐ ஸ்டார்டட் டு ப்ரிப்பேர் நோட்ஸ் அண்ட் பப்ளிஷ் கைடு ஸோ கைடு பண்ண ஆரம்பித்தேன் இப்போ லினி கைடுங்கிற பேரில் தமிழ்நாட்டு நல்லா பாப்புலர் கைடு சரி ஸோ அதுக்கப்புறம் அந்த காலகட்டத்தில் என்ட்ரன்ஸ் என்ட்ரன்ஸுக்கு கொஸ்டின் செட்டராக இருந்தேன் இப்போ வந்து நீட் ஜேஇ மாதிரி நம்ம தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு ப்ரொஃபஷனல் கோர்ஸஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இருந்தது இன்ஜினியரிங் மெடிசன் அட்மிஷன் அக்ரி எல்லாமே அதை பேஸ் பண்ணி அதுக்கு கொஷின் செட்டராக ஒரு நாலஞ்சு முறை இருந்திருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் இ மாணவர்களுக்கு இதில் பயிற்சி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற எண்ணம் வந்தது அந்த பயிற்சி கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் ஸ்கூலில் கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் மாதிரி வரும் பொழுது சரி ஒய் நாட் வி ஸ்டார்ட் எ ஸ்கூல் அப்படின்னு ஒரு எண்ணம் அப்போ தான் வருது நமக்கு ஒன்று செய்யலாமே இன்னும் நம்ம நினச்சதெல்லாம் செய்யலாமே அப்படின்ட்டு ஒரு எண்ணம் வருது அந்த வரும் வரும்பொழுது சொந்தமாக ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கலாம்

மாணவர்களுக்கான கல்விக்கான முழு பொறுப்பும் நம்ம கிட்ட இருக்கும் நம்ம எடுக்கக்கூடிய பாடப்பிரிவு மட்டும் சார்ந்து ஆனா அதை தாண்டி ஆசிரியர்களுக்கும் நம்ம பயிற்சி கொடுக்கிறோம் அப்படின்னும் பொழுது எல்லா ஆசிரியர்களையும் ஒருங்கிணைக்கக்கூடிய அந்த பொறுப்பும் வந்துடுது மாணவர்களை பார்க்கக்கூடிய பொறுப்பும் வந்துடுது அதை தாண்டி ஒரு பள்ளியினுடைய உரிமையாளரா மாறும் பொழுது முழு பொறுப்பும் நிர்வாகம் சார்ந்த பொரு பொறுப்பும் வந்து நமக்கு வந்துடுது இதெல்லாம் சேர்த்து நீங்க ஒரு ஆளாக உங்களால் கையாள முடியும்ன்ற அந்த தன்னம்பிக்கையை உங்களுக்கு கொடுத்தது யார் இது இயல்பாகவே அப்படியே அதாவது அந்த பயணத்தின் போதே வரக்கூடிய விஷயம் இந்த ஸ்கூலில் வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் பொழுது என்னுடைய மனைவி வெர்ஜினுவி அவங்க அவங்க ஃபிசிக்ஸ் மேஜர் அவங்களுமே அவங்களுமே ஸ்டார்ட் டு ஒர்க் கவர்மெண்ட் எம்ப்ளாயி இருந்தாங்க அந்த சமயத்தில் தாராளமாக வெளியே வந்துருங்க அப்படின்ட்டாங்க அதில் வந்து எந்த ஹெசிடேஷனும் யூஸ்வலாக வந்து எங்கள் ஃபேமிலிலையும் ஓரளவு அப்பா அம்மா அவங்க எல்லாமே தம்பி எல்லாருமே ஓரளவு ஓகே நாங்கள் எல்லோருக்கு மேலே என்னுடைய ஒய்ஃப் சொன்னது மிகப்பெரிய விஷயம் ஏன்னா அப்போ வந்து என்னுடைய ரெண்டாவது குழந்தை பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணு ஸோ இது வந்து ஒரு சேஃபான ஒரு ஜேர்னி கவர்மெண்ட் எம்ப்ளாயிங்கிறது ஒரு சேஃபான ஜேர்னி இந்த சேஃப்டியை விட்டுட்டு ஒரு ரிஸ்க்குள்ளே போகிறது மாதிரி ஒரு சூழ்நிலை இப்போ ஃபைனான்சியலாக எதுவும் ப்ராப்ளம் வந்துடுமோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கலாம் பப்ளிகேஷன் ஒன்று பண்ணிக்கிட்டு இருந்தால் கூட எல்லாமே எந்த அளவுக்கு அப்படின்னு ஏன்னா ஒரு சேஃபான இருக்கும்போது அதுதான் எல்லாம் ப்ரிஃபர் பண்ணுவாங்க அதோடு சேர்ந்து பண்ணலாம்னு சொல்லிட்டு பட் கான்ஃபிடென்ட்டாக பண்ணாங்க அவங்களுமே ஜேர்னியில் கூட வந்துட்டாங்க ஸோ ஷீ ஆல்சோ ரிசைன் த ஜாப் அண்ட் வி டுகெதர் பரவாயில்ல ஒரு நல்ல முயற்சி ஆரம்பிக்கணும் அப்படின்னும் ஒன்று கூடும் அப்படின்றதுக்கு உதாரணமா உங்களுடைய மனைவி இருந்திருக்காங்க எதற்குமே தடை சொல்லாம நீங்க செஞ்சா சரியாதான் இருக்கும் உங்களுக்கு பக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோல் கொடுத்து இன்றைக்கு வரைக்கும் சிறப்பா வந்து அவங்களோட பயணம் செஞ்சிட்டு இருக்காங்க இப்போ குறிப்பா மாணவர்களை கையாளணும் அப்படின்னும் பொழுது பெற்றோர்கள் எல்லாரையுமே சேர்த்த ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் வந்து நிறைய மாத்திக்கிட்டே இருக்காங்க இதை இது இதை எப்படி மாறிகிட்டுருக்கு இது சரியான ஒரு போக்குதான்னு நீங்க நினைக்கிறீங்களா அதாவது நான் இந்த ஸ்கூல் ஆரம்பிக்கும்னு நினைத்த காலகட்டத்தில் வந்து அந்த ஸ்கூல்னாலே ஒரு பெரிய மரியாதை ஸ்கூல் கரஸ்பாண்டிட்னாலும் மரியாதை இன்னைக்கு சூழ்நிலை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாறி எப்படி இருக்குன்னு கேட்டால் ஸ்கூலுங்கிறது ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வந்துருச்சு இது எல்லாருமே சொசைட்டியில் எல்லாருமே ஒரு காரணமாக இருக்கலாம் பட் நான் மனசில் நினச்சிக்கிட்டது இந்த பை நம்மகிட்ட படிக்கக்கூடிய மாணவர்கள் அத்தனை பேரையுமே வந்து உயர்ந்த நிலைக்கு கொண்டு வர்றதுக்கு எந்த தடையும் இருக்காது ஸோ எனக்கு இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் என்னுடைய ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸோட பிள்ளைங்க நிறையா இருப்பாங்க அதுவே ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அந்த நம்பிக்கை ஏன்னா பல வருஷம் ஒரு டுவெண்ட்டி இயர்ஸுக்கு மேலே அந்த ஸ்கூல் ஒர்க் பண்ணியிருக்கேன் அந்த ட்ரஸ்ட்டு அதுக்கப்புறம் இங்கே வரும் பொழுது இது ஒரே வருத்தம் என்னன்னு கேட்டால் அந்த கல்வியாளரை பார்க்கக்கூடிய பார்வை கொஞ்சம் மாறிடுச்சோ அப்படிங்கிற ஒரு கவலை

அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க ஸோ இதை கொஞ்சம் இப்படி இருந்தால் தான் நம்ம முன்னாடி போக முடியும் அதோடு சேர்ந்து எல்லா அதாவது அறிவுன்னு ஒரு பக்கம் இருந்துட்டால் கூட நாலெட்ஜ் கெயின் பண்ணுறது அப்புறம் படிப்புனா வேலைக்கு போகிறது அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இந்த கல்வி நம்மளை செதுக்கிறது நம்ம மனித நேயத்தை கூட்டுறது குடும்ப உறவை மேம்படுத்துறது அந்த மனைவி குழந்தைகள் அப்பா அம்மா இந்த ரிலேஷன்ஷிப்பு தாத்தா பாட்டி அப்புறம் அவங்க சொந்தம் இவங்களை பேன்றது தான் வந்து உண்மையான கல்வி அப்படிங்கிறத கொஞ்சம் அதை வந்து நேரடியாக சொல்லக்கூடாது அதாவது அது கருத்தூசி போடுறதுன்ற சொல்லிடுவாங்க அதனால் வந்து அதை எந்தெந்த எடுத்துக்காட்டுகள் எக்ஸாம்பிள்ஸ் லைவ் எக்ஸாம்பிள்ஸ் அவங்க மூலமாக கொண்டு வரும் பொழுது they start to think. மதிப்பெண்கள் மட்டும் தான் கல்வின்றது கிடையாது வாழ்க்கை கல்வியும் எல்லாருமே அங்க கத்துக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம்தான் இப்போ எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து எதற்காக ஓடுறாங்க அப்படின்னா ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கணும் நமக்கு ப்ரமோஷன்ஸ் கிடைக்கணும் அவார்ட் கிடைக்கணும் இந்த அவார்ட் இருக்கு இதை நான் அச்சீவ் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு இலக்கை வச்சு தான் நம்ம ஓடுறாங்க ஆனா ஆசிரியர் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது அவன் அச்சீவ் பண்ணணும் அவன் அடுத்த நிலைமைக்கு போகணும் மாணவர்கள் எல்லாருமே பாஸ் பண்ணணும் நல்ல ஒரு பெரிய எதிர்காலம் இருக்கணும்னா அவங்கள நினச்சி தான் உங்களுடைய வாழ்க்கை ஓடுது இப்படி ஓட ஓட உங்களை தேடி தான் இந்த விருதுகள் அங்கீகாரங்கள் எல்லாமே வந்துகிட்ருக்கு அப்படி உங்களை தேடி வந்த முதல் அங்கீகாரம் விருது பாராட்டு அப்படின்னா எதை சொல்லுவீங்க முதல்ல முதல் முதலில் வந்து எனக்கு இங்க அதாவது மலேஷியாவில் ஒரு ஓப்பன் யூனிவர்சிட்டியில ஹானரரி டாக்டரேட் கொடுத்தேன் ஆக்சுவலாக நான் என்னுடைய ஆசை வந்து பிஹெச்டி கெமிஸ்ட்ரியில் பண்ணுன்னு சொல்லி ஐ டிட் எம்ஃபில் இன் கெமிஸ்ட்ரி அதில் தான் பிஹெச்டி பண்ணுன்னு ஆசை பட் டாக்டரேட் இங்கே வந்த உடனே ஒரு சின்ன கெமிஸ்ட்ரி வந்து அங்கே என்னுடைய ஊரில் பக்கத்தில் காலேஜில் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இன்ஸ்பைட் ஆஃப் தட் எம்ஃபில் பண்ணிட்டேன் பட் பிஹெச்டி பண்ணாத ஒரு டாக்டரேட் கிடச்சிருச்சு ஹானரியா அதற்கு அப்புறம் எஜுகேஷன் எம்ஃபில் எஜுகேஷனில் பிஎச்டி பண்ணிட்டேன் பண்ணிட்டீங்க ஸோ ரிலேட்டடாக கெமிஸ்ட்ரியும் எஜுகேஷனும் பேலன்ஸ்டா ரெண்டுலேயுமே எம்ஃபில் ஹானரி டாக்டரேட் ஃபார் அஸ் எஜுகேஷனிஸ்ட் எஜுகேஷன்ல ஒரு பிஹெச்டி ஓரளவு இப்ப அது அதுக்கப்புறம் வந்து அவார்ட்ஸ்ன்னு சொல்லும் போது தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து இந்த பெஸ்ட் டீச்சர் அவார்ட் சொல்லுவாங்க டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவார்டு டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவார்டு கிடச்சிருக்கு கவர்னர் அடுத்தடுத்த கவர்னர் வாங்கியிருக்கேன் கவர்னர் மாளிகையிலேயே வாங்கியிருக்கேன்

என்னோட ப்ரொஃபஸர் என்னோட டீச்சர் அதை எப்படி நீங்கள் சொல்லுவீங்கன்ற மாதிரி கோபம் வரும் அந்த அளவுக்கு வந்து ஈடுபாடோடு இருக்கக்கூடிய ஆசிரியர்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கிற மாதிரி தெரியுது இதை இதை வந்து நம்ம அதிகரிக்கணும் அப்படின்னா என்ன மாதிரி இதை கொண்டு போகணும்னு ஒரு கல்வியாளராக நீங்கள் நினைக்கிற இது எஜுகேஷனில் வரும்பொழுது அந்த பிஎட்னு சொல்கிறோம் இல்லையா இப்போ அது டூ இயர்ஸ் கூட ஆயிடுச்சு ஆனால் ஆனால் இன்னும் எப்படி இருக்குன்னு கேட்டால் அந்த ரெக்கார்டு ஒர்க்கு அப்புறம் ஒரு ரொம்ப மொனாட்டினியாக இருக்குது அது லைவ்லியாக என்ன ஆக்சுவலாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவை அப்படிங்கிறத அவங்கள புரிய வைக்கணும் அந்த டூ இயர்ஸ் பீரியடு வந்து அவங்களுக்கு நிச்சயமாகவே மாணவர்களை தயாரிப்பதற்கே அவங்கள பயன்படுத்தணும் அதுக்கு சிறந்த ஆசிரியர்கள் அந்த பிஎட் காலேஜுக்குன்னு ஒரு நோக்கம் இருக்குது அந்த நோக்கத்தை நிறைவு செய்கிற வகையில் அங்கே உள்ள ஆசிரியர்கள் ரொம்ப சின்சியராக ட்ரை பண்ணணும் இப்படி பண்ணுன்னா ஆசிரியர்கள் நல்லா வர்றதுக்கு வாய்ப்புகள் இப்போ என்ன ட்ரைனிங்கே எங்கே எடுக்கிறாங்க கேட்டால் ஸ்கூலுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த ஸ்கூல் அட்மாஸ்பியரை பொறுத்து அங்கே உள்ள பிரின்ஸிபலை பொறுத்து அங்கே உள்ள ஹெட்மாஸ்டர் அங்கே உள்ள அட்மாஸ்பியர் இதுதான் அவங்கள மோல்டு பண்ணுதே ஒழிய அதுக்கு முன்னாடி அவங்கள ப்ரீவியஸ் தாட் இல்லை சரியா சொன்னீங்க சரியா சொன்னீங்க ஐயா இப்போ கல்வி அப்படிங்கிறது கடல் போன்றதுன்னு தெரியும் அதே மாதிரிதான் ஒரு கல்வியாளருடைய கடல் பயணம் மாதிரிதான் தான் போக போக நிறைய விஷயங்கள் நிறைய தீவுகள் இதெல்லாம் நம்ம வந்து போகலாம் உங்களுடைய வாழ்க்கையினுடைய அடுத்த தேடல் என்னவா இருக்கு உங்களுடைய வாழ்க்கையில ரிசர்ச் அப்படின்ற விஷயங்கள்ல ஆராய்ச்சி அப்படின்ற விஷயங்கள்ல என்னென்ன என்னெல்லாம் நீங்க முயற்சி எடுத்திருக்கீங்க ஆராய்ச்சிங்கிறது அதாவது இந்த எந்த விதமா மாணவர்கள் அப்ரோச் பண்ண ஏன்னா ஒவ்வொரு வருடமுமே எனக்கு வந்து ஒரு அகாடமிக் இயருமே இதே மாதிரி இது நல்லா சக்ஸஸ்ஃபுல் மாடல் இந்த மாடலே அடுத்த வருஷத்துக்கு ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு இருந்தது இல்லை தொடர்ச்சியாகவே ஒரு சேஞ்சஸ் வந்துக்கிட்டே இருக்கும் இதை என்கிட்ட இருக்கிற டீச்சர்ஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க எந்த ஒரு வருடம் அக்காடமிக் இயருமே நமக்கு வந்து டிட்டோ போடலை நம்ம ஸோ எவ்ரி இயர் வி ஆர் சேஞ்சிங் எப்படி பேஸ்ட் ஆன் த ப்ரீவியஸ் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி பேஸ் பண்ணி தான் அடுத்தடுத்த வருஷத்துக்கு நான் பயணிக்கிறோம் இந்த பயணத்தில் நம்ம ம நம்ம முதல் ஆரம்பித்தது நோபல் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலு அதைத் தொடர்ந்து இப்போ ஆர்ட்ஸ் காலேஜ் வந்து விமனுக்கு மட்டும் பண்ணியிருக்கோம் நோபல் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் விமன் இது ரூரலில் உள்ள அங்கே வந்து அந்த பெண் கல்வி அப்படிங்கிற தாட் இருக்குது இருந்தால் கூட அவங்கள வந்து சும்மா ஒரு பேருக்கு ஒரு டிகிரி டிகிரி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த நாலேஜ் என்ன எந்த லெவலில் டிரான்ஸ்பர்மேஷன் இருக்குன்னு சொன்னா இன்னும் ஒன்றும் இல்லை அப்ப அவங்களுக்குரிய அந்த பயிற்சிகள் நிறைய கொடுக்கணும் இந்த மூன்று வருடம் அவங்க முடிக்கும் பொழுது ஒரு டிகிரி ஹோல்டர் அவங்க வெளியே வரும் பொழுது சொசைட்டியை பற்றி நிறைய விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் வெறுமனே மனப்படம் பண்ணி மனப்படம் பண்ணி எழுதுறதை இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம் இப்போ நம்ம காலேஜ் வந்து தேர்ட் இயர் தான் வந்திருக்கு இந்த மூன்றாவது மூன்று வருடங்கள்லையே கொஞ்சம் கொஞ்சம் அது அவங்களுக்கு அந்த ஆளுமை பயிற்சியாக இருக்கட்டும் இல்லை லாங்குவேஜ் கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து அங்கே வீக் அங்கே சதன் பாட்டு ஜென்ரலாகவே வீக் அதில் கொஞ்சம் அதனால் கான்ஃபிடென்ஸும் கொஞ்சம் மிஸ் ஆகும் பட் தே ஆர் ஹார்ட் ஒர்க்கிங் நாலேஜ் நல்லாயிருக்கும் ஃப்ளூயன்சி இன் இங்கிலீஷ் கொஞ்சம் கம்மியா இருக்கும் அதுக்கு குடுக்கிறதுக்கு ஒரே முயற்சிகள் அப்புறம் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் போறதா இருந்தா அவங்களுக்கு வந்து இலக்கு சில பேருக்கு ஐஏஎஸ் போறதை பிடிக்காம இருக்கலாம் அது சில பேருக்கு அது இலக்காயா இருக்கலாம் அது மாதிரி politisian ஆகலாம் ஆசை இருக்கலாம் அப்படி போனா எந்த விதத்துல போனா வந்து அது உண்மையிலேயே அந்த பாலிடிக்ஸ்ை மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும் அப்படிங்கிறது என்ன தேவையோ அதற்கான ஒரு வளர்ச்சியை மட்டும் நம்ம வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது பள்ளியிலிருந்து ஒரு ஆசிரியரா நீங்க மாணவரா ஆரம்பிச்சு ஆசிரியராக வந்து ஆசிரியரிலிருந்து அடுத்தடுத்த பொறுப்புகளுக்கு போய் ஒரு பள்ளியினுடைய தலைமை எடுத்து இப்போ கல்லூரியில் அதுவும் குறிப்பாக பெண்களினுடைய கல்வி முன்னேற்றத்திற்காக இவ்வளோ தூரம் நீங்கள் வந்து பேசுகிறீங்க அப்படின்னு பொழுது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னா வெறும் ஏட்டுக்கல்வி மட்டும் போதாது வாழ்க்கை கல்வியும் அதில் இணைத்து கொடுக்கணும்னு நினைக்கக்கூடிய அந்த கல்வி முறையை தான் நாம இங்கே எல்லோருமே தேடிட்டு இருக்கோம் அதை சிறப்பாக நீங்கள் நோபல் அப்படின்ற அந்த நேமில் கொடுத்துட்ருக்கீங்க அந்த பெயர் அந்த பெயருக்கே உரித்தான ஒரு விஷயமாக தான் நீங்கள் கொடுத்துட்டு இருக்கீங்க வாழ்த்துக்கள் ஐயா இப்போ ஒரு கல்வியாக ஆராய்ச்சியாளரா ஒரு ஆசிரியரா அது மட்டும் இல்லாம ஒரு ஆராய்ச்சியும் நீங்க மேற்கொண்டு மாணவர்களுக்கான ஒரு ஆராய்ச்சியும் மேற்கொண்டு சிறப்பான பயணம் மேற்கொண்டு இருக்கீங்க ஆசிரியருக்கு எப்பவுமே ஒரு சேவை மனப்பான்மை தான் இருக்கும் சமூக அக்கறை அதை விட ரொம்ப அதிகமா இருக்கும் அரசியல்ல சிறப்பான இளைஞர்கள் வரணும்னு சொல்றதே ஒரு மிகப்பெரிய சமூக அக்கறை தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது வந்து ஒரு ஆசிரியர் வாயிலிருந்து கேட்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இதை தாண்டி உங்களுடைய பள்ளி மாணவர்களுக்கான ஏதேனும் சமூக அக்கறை நிறைந்த விஷயங்கள் நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்களா சமுதாயத்திற்கு உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு நான் இந்த ரோட்டரி கிளப்பு அதில் வந்து நான் மேடம் ரெண்டு வருமே மெம்பர்ஸ் தான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அது மாதிரி இன்ட்ராக்ட் கிளப்பு காலேஜில் ரோட்ராக்டு கொடுத்துக்கிட்டுருக்கோம் இப்போ ஜேசி ஸ்கூல் டீச்சர்ஸுக்கு அவங்களுடைய ஆளுமையை வளர்க்குறதுக்காக முதல்ல ஜேசிஸ்ன்னு சொல்றது பெரும்பாலுமே அந்த அவங்களுடைய பர்சனல் டெவலப்மெண்ட்டு முதல்ல இருக்கும் அவங்களுடைய கம்யூனிகேஷன் வெர்பல் கம்யூனிகேஷனை கூட்டுறது கமாண்டிங் ஒரு நிர்வாகத்திறன் இதை வளர்க்குறதுக்கு இது நம்ம டீச்சர்ஸுக்கு முழுமையாக வளரணும் அவங்கள சொல்கிற விஷயமே நீங்கள் வந்து முழுமையாக இந்த பள்ளியில் இந்த பள்ளியில் தான் ஆசிரியாக இருக்கணுங்கிறது உங்களுடைய இலக்கு இல்லை இதுக்கு மேலே போகணும் நிச்சயமாக இந்த டீச்சர்ஸ் மேலே போகணும் அவங்களுக்கு ஒரு ஆளுமை திறன் வளர்க்கணும் அதற்கடுத்து ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இதே ஜேசியை ஸ்டூடெண்ட்ஸ் லெவலில் கொண்டு போகணும் அவங்களுக்கும் அதே ஆளுமை திறன் அதாவது என்னால் முடியும் அப்படின்னு நம்பணும் முதல்ல நம்பிக்கை இல்லாட்டி முடியாது எல்லாமே நெகட்டிவாகவே பார்ப்பாங்க நம்மகிட்ட படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டுமே கோழையாக இருக்கக்கூடாது ஒரு ஒரு துரதிர்ஷ்டவசமாக அந்த சூசைடுன்னு சொல்கிற தாட்டெல்லாம் வருது இல்லையா அது கண்டிப்பான முறையில் எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் வரக்கூடாதுங்கிறது ஆரம்ப காலத்தில் வந்து என்னுடைய எண்ணம் இது ஏறக்குறைய நடக்காது அதை வந்து அந்த பக்குவத்தை நம்ம உருவாக்கணும் எந்த ஒரு பின்னடைவு இருந்தாலும் இது வந்து ஜஸ்ட்டு பேக் தான் தோல்வியே கிடையாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்கணும் இது உருவாக்கிட்டு மனித நேயம் வேணும் சுற்றி உள்ளவங்க வந்து சந்தோஷமாக இருக்கும்போது மட்டும்தான் நான் சந்தோஷமாக இருக்க முடியும் சுற்றி நம்மளை சுற்றி எல்லாமே வந்து ஒரு திருடர்களாக இருந்தாங்கன்னா நான் வந்து சந்தோஷமாக இருக்க முடியாது அப்போ அப்படிப்பட்ட ஒரு சொசைட்டியை நம்ம உருவாக்கணும் அதற்கு எல்லோரும் சேர்ந்து தான் பாடுபடணும் ரொம்ப அற்புதமா சொன்னீங்க ஒரு சிறப்பா பொறுப்பு மிகுந்த ஆசிரியராக மட்டும் இல்லாமல் ஆசிரியர் இடத்துல மட்டும் பார்க்காம அந்த மாணவனுடைய இடத்துல அவங்க மனநிலையிலிருந்து யோசித்து அதற்காக செயல்படுத்தக்கூடிய அந்த ஆசிரியர் தான் எப்பவுமே மாணவர்கள் மனசுல நிலச்சிருப்பாங்க கடைசி வரைக்கும் அவங்க வாழ்க்கையில அவங்க அந்த ஆசிரியரை நினைவு கூர்ந்துகிட்டே தான் இருப்பாங்க அப்படி நீங்க சொல்றதை கேட்கும்போது நிறைய மாணவர்கள் அவங்க இன்னொரு விஷயம் இப்பயும் நான் கிளாஸ் எடுக்கிறேன் நான் வந்து அந்த சப்ஜெக்ட் இருந்துகிட்டே இருக்கணுங்கிறதுக்காக இப்பயும் அந்த வகுப்பு எடுக்கிறது அந்த கைடுக்குரிய மெட்டீரியல் அதுல அதில் உங்களுடைய பழைய மாணவர்களுடைய தொடர்பும் இப்போ உங்களுக்கு இருந்துகிட்டு தான் இருக்கு இதுதான் உங்களுக்கு கிடைச்சிருக்கிற மிகப்பெரிய விருது ஐயா ஒரு என்னுடைய ஆசிரியர் இவர் தான் என் குழந்தைங்க இவங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க எனக்கு பிளஸ் பண்ணுங்க அப்படின்னு கேட்கக்கூடியது தான் மிகப்பெரிய ஒரு விருது ஒரு குருவை வந்து மதிக்க தெரிந்த ஒரு மாணவனால தான் வாழ்க்கையில் வெற்றி வெற்றி பெற முடியும் அந்த மாணவனை புரிந்து கொண்ட ஆசிரியரால் மட்டும்தான் அந்த ஆசிரியர் பணியை சிறப்பாக செய்ய முடியும் அப்படிப்பட்ட ஒரு ஆசிரியரை சந்தித்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப நன்றிங்க ஐயா நன்றி நேர்களே இன்றைக்கு ஒரு மிகச்சிறந்த கல்வியாளரை நம்ம சந்தித்தோம் அப்படின்ற மன திருப்தி இருக்குது உங்கள் எல்லாருக்குமே உங்களுடைய ஆசிரியருடைய நினைவு நிச்சயமாக வந்திருக்கும் இந்த இனிமையான நினைவோடு மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம் நன்றி வணக்கம்